வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஏஆர் ரகுமான் ரொம்ப பிஸியாக இருக்கிற மேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய திரையிசை உலகம் முழுக்க கொண்டு போனவர் ஏஆர் ரகுமான் சார். அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே எல்லாமே தெரியும். ஆஸ்கர் அவார்டு அள்ளிட்டு வந்திருக்காரு. தனி ஒருவராக இருந்து மிகப்பெரிய சாதனைகள் படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஏஆர் ரகுமான் சார் வந்து இப்போ வந்து பெரிய டாப் லெவல் பட்ஜெட்ஸில் வந்து மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி படங்கள் என்னென்ன லைட்டாக ஒரு பார்வை பார்ப்போமா? ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா தி ஃபேக்கீர் ஆஃப் வெனிஸ்ன்ற ஒரு படம், பியாண்ட் தி க்ளவுட்ஸ்னு ஒரு படம், 99 சாங்ஸ்னு ஒரு மூவி, தென் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லே மெஸ்க்னு ஒரு மூவி. இந்த மாதிரி மூவிலால ரொம்ப பிஸியாக இருக்கிற எல்லாமே டாப் பட்ஜெட்ஸ் மூவி. தென் தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிக்கிட்டு இருக்க 2.0 படத்துக்கு சார் தான் மியூசிக் பண்ணுறாரு, ஏஆர் ரகுமான் சார் தான். தென் நெக்ஸ்ட்டு மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ணக்கூடிய மூவிலையும் இப்போ மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏஆர் முருகதாஸ் விஜய் இணைஞ்சு இன்னொரு படம் பண்ண போகிறாங்க, அதுக்கு நம்ம ஏஆர் ரகுமான் சார் தான் போடுறதா பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலையாள மூவி, அதுலேயுமே ஒரு பெரிய மிகப்பெரிய பட்ஜெட் படம் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ரெண்ட மூலம்னு ஒரு படம். அது பெரிய பட்ஜெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு நம்ம ஏஆர் ரகுமான் சார் தான் மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல தகவல்கள் ஏஆர் ரகுமானை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பானாங்க, நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.